பரந்தன் பிரதேச மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான அறங்காடல் மார்கழிப்பூக்கள் 2016 நிகழ்வு தொடர்பான சிறப்பு பார்வை. மார்கழிப்பூக்கள் மார்கழி திங்கள்தோறும் மலரும் ஒரு மாரிகால பெருநிகழ்வு. தாம் படித்த பாடசாலையையும் வாழ்ந்த கிராமத்தையும் நேசித்த பிரதேசத்தையும் மனதிலிருத்தி நெதர்லாந்து தேசத்தில் கேட்கும் இதயத் துடிப்பு. மார்கழிப்பூக்கள் 2016. 1954 தொடங்கி இன்று வைரவிழா கண்டு தன்பணி தொடரும் பல் ஆளுமை கொண்ட பாடசாலை. துறைசார் ஆசிரியர்கள், புலமைசார் அதிபர்கள், நல்லுள்ளம் கொண்ட சமூகம் என வழிநடத்திய பாடசாலை. இன்று வீரியம் கொண்ட இளைஞர்கள் வேறு கொண்டு எழுந்ததும் ஊரே திரண்டு வடம் பிடித்ததும் நிதர்சனமாகிக் கொண்டிருக்கும் வரலாறாகும். பரந்தன் இந்து மகாவித்தியாலயம் தனது வரலாற்றில் முக்கியமான ஒரு காலத்தின் நகர்வில் சுழன்று கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் உள்ள பழைய மாணவர்களும் நலன் விரும்பிகளும் புது எழுச்சி கொண்ட காலம். அனைவரும் இணைந்து பழைய மாணவர் சங்கம் என தாயகத்திலும், பழைய மாணவர் சர்வதேச ஒன்றியம் என புலம்பிய தேசங்களிலும் உருவாக்கி அப்பிரதேச மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு பணியாற்றி வருகின்றனர். முதல் தரமான கிராமமாக ஆகும். என்னுடத்தில் நீண்ட ஆசை ஒன்று நீண்ட நாட்களாக இருக்கிறது. பாடசாலை ஒன்று நன்றாக உருவாக்கப்படுதலும், பரந்தனில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்படுதலும் அவசியம். பாடசாலையின் 60 வருட வரலாற்றின் நிறைவாக சிறப்பாக நடைபெற்ற வைர விழாவினை முன்னிட்டு அழகானதொரு நுழைவாயில் அமைத்துக் கொடுத்தமை, சுமார் 6 தொண்டர் ஆசிரியர்களுக்கான ஊதியம் வழங்கி வருகின்றமை, மேலதிக கல்வி வழங்கும் நோக்குடன் மாலை நேர வகுப்புகள் நடாத்துகின்றமை, அத்துடன் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலையும் அப்பிரதேசத்தையும் சூழ சுமார் 1000 மரங்களை அமைக்கும் பசுமை திட்டம் என விரிகின்றது இவர்களின் சமூக பார்வையுடன் கூடிய கல்விப்பணி. நெதர்லாந்து மண்ணில் இந்த குளிர்கால மாலைப்பொழுதில் 2வது வருடமாக நடைபெறும் ஒன்றியத்தின் வழிகாட்டியும் நெதர்லாந்து நாட்டின் ஒருங்கிணைப்பாளருமான சார்ல்ஸ் குணநாயகம் அவர்களின் நெறிப்படுத்தலில் பரந்தன் பிரதேச மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான அறங்காடல் நிகழ்வான மார்கழிப்பூக்கள் மூலம் உங்கள் பேராதரவுடன் சிறப்பாக நடைபெறும் மாலை நேர வகுப்புகள் மூலம் புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களும் சாதாரண தர பரீட்சை மாணவர்களும் பயனடைந்த வண்ணம் உள்ளனர். தேசிய ரீதியில் நடைபெறும் புலமை பரிசில் பரீட்சையில் இவ்வாண்டு 33 மாணவர்களில் 29 மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளனர். இவைதான் அம்மாணவர்கள் உங்களுக்கு தரும் பரிசு. 2015-2016 என காலங்கள் கடந்து பேசப்படும் உங்கள் கல்விப்பணி.